எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் கமிஷன் வந்து ஆஃப்லைன் தான் நடக்குன்னு சொல்லி சர்க்குலர் வந்திருக்கு. அது எல்லாத்துக்கும் தெரியும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது எல்லாரும் சர்க்குலர் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இந்த மாதம் 29ஆம் தேதி கமிஷன் ஸ்டார்ட் ஆகி அடுத்த மாதம் 8ஆம் தேதிக்குள்ளே அவங்களுக்கு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி 16ஆம் தேதி நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தது, இப்போ வந்து 29ஆம் தேதி மாற்றிருக்காங்க. அது எதனால் இவ்வளோ டைம் எடுத்துட்டாங்கன்னா ஆஃப்லைன் வைக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இவ்வளோ டைம் எடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு வந்து இப்போ கமிஷன் ஒர்க் வந்து ஆஃப்லைன் நடக்கும் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஆஃப்லைன் நடக்கிறப்ப கண்டிப்பாக நிறைய க்வெஸ்சன் கேட்பாங்க. எல்லாரும் ரெக்கார்ட் நோட் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா? நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன், ரெக்கார்ட் நோட்டை சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதே மாதிரி டீச்சிங்கிடும் சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். நான் லாஸ்ட் 2 கிளாஸில் டீச்சிங்கிட்ட பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோவில் வந்து இந்த ஒவ்வொரு நோட்டை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருக்கேன் சொன்னேன். அது மொத்தமாக எல்லா வீடியோ இருக்கிறனால நிறைய பேர் சரியாக பார்க்க முடியல சொன்னீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். கண்டிப்பாக ஒவ்வொரு நோட்லேருந்தும் கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒவ்வொரு நோட்டை பற்றி அது எதுக்கு எழுதுறோம் என்ன காரணத்துக்கு எழுதும் கண்டிப்பாக தெரிஞ்சு ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு கிளாஸையும் ஒரு 5 நோட்டை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த வீடியோ வந்து நான் லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த 5 நோட்டை பத்தி ஒரு ஏஃபோர் சீட்ல அந்த கிண்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதை நீங்க ஒன் டைம் கவனிக்கிறப்பவே தெரியும் இந்த நோட்ல இந்த விஷயம் தான் இருக்கு, இதைத்தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். எதுவுமே புரியாம நீங்க நோட்டை எழுத வேண்டாம். ஏன்னா எழுதினாலும் அவங்க நம்ம எழுதுறத விட அவங்க க்வெஸ்சன் கேட்கிறப்ப நம்ம எப்படி ஆன்சர் பண்றோம் அப்படின்றதான் நம்ம மார்க் நல்ல மார்க் எடுக்க முடியும், சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நான் ஒரு 5 ரெக்கார்ட் நோட்டை பத்தின வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்டாக 3 வருஷம் பிஎட் ஸ்டூடெண்ட் வந்து அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் அந்த வீடியோ ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வீடியோ எல்லாரும் பாருங்க, சரிங்களா? ஏன் அதை சொல்கிறேன்னா கண்டிப்பாக ஆஃப்லைனில் இருக்கிறனால க்வெஸ்சன் நிறையா கேட்பாங்க, அது ரெக்கார்ட் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அந்த வீடியோ எடுத்து பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும், சரிங்களா? இன்னைக்கு வந்து ஒரு 5 ரெக்கார்ட் நோட்டை பத்தி நான் வீடியோ அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருக்கேன், நீங்க அதை பாருங்க. நான் அடுத்த கிளாஸ்ல அடுத்த ஒரு 5 நோட்டு நான் அந்த லிங்க் கொடுக்குறேன். நீங்க அப்படி பாக்குறப்ப உங்களுக்கு வந்து நோட்ல என்னென்ன விஷயம் இருக்கு எல்லாமே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும், சரிங்களா? அது போக இப்ப பாத்தீங்கன்னா நான் இந்த டெஸ்ட் பேஜ் பிஎட் செகண்ட் இயர்க்கு வந்து ஆனா அடுத்து நம்ம சப்ஜெக்ட் போனோம். இப்போ இந்த அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் நம்ம கமிஷனுக்கே போயிடுச்சுன்னா அடுத்து நமக்கு வந்து சீக்கிரம் எக்ஸாம் வந்துடும். அது ஆஃப்லைன் தான் கன்ஃபார்ம் நடக்கும் இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம சப்ஜெக்ட் படிக்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் நம்ம அரியர் வச்சுட்டு வச்சுட்டோம்னா அப்போ எதுவுமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக போயிடும், 1 இயர் வேஸ்ட் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாரும் பாஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும், சரிங்களா? அதெல்லாம் நான் என்ன செஞ்சேன், 16ஆம் தேதி கமிஷன் முடிஞ்சிடும். ஸோ நான் அதுக்கு ஒரு டெஸ்ட் பேஜ் ஆரம்பிக்கலாம்னு நினச்சி நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் 28ஆம் தேதி வரைக்கும் 29ஆம் தேதி வரைக்கும் அவங்க கொண்டு போயிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து அதுக்கு பிறகு டைம் நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால நான் பிஎட் செகண்ட் இயருக்கு வந்து வர 16ஆம் தேதி ஒரு டெஸ்ட் பிஎட் செகண்ட் இயருக்கு டெஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரி நீ எப்படி ஜாயின் பண்ணும் அப்படின்றத நான் டீட்டெயிலாக உங்களுக்கு அடுத்த கிளாஸ் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே 5 நாள் உங்களுக்கு நம்ம கிளாஸ் அந்த டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு 5 நாள் ஒவ்வொரு யூனிட்லேருந்து ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட். இப்போ மண்டே அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் லேர்னிங்னா செவ்வாய்க்கிழமை ஒரு சப்ஜெக்ட், புதன்கிழமை ஒரு சப்ஜெக்ட், இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு சப்ஜெக்ட் ஒவ்வொரு யூனிட்லேருந்து நம்மளுக்கு வருவேன். நான் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் மட்டும் நான் கொடுக்க மாட்டேன். ஒவ்வொரு யூனிட்லும் அதில் என்ன கண்டென்ட் இருக்கு, அதில் என்ன க்வெஸ்சன்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு PDF-ஆக உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கே நான் அனுப்பிச்சிடுறேன். இண்டிவிஜுவலாக உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கே அனுப்பிச்சிடுறேன். நான் எந்த குரூப் நான் கிரியேட் பண்ண மாட்டேன், எப்பவுமே நான் குரூப் கிரியேட் பண்ணவே மாட்டேன். இண்டிவிஜுவலாக நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணுற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இண்டிவிஜுவலாக உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கே அந்த PDF வந்துடும், சரிங்களா? என்னுடைய நம்பர்லேருந்து உங்களுக்கு நான் டெய்லி அனுப்பிச்சிடுறேன். மண்டே டு ஃப்ரைடே 5 நாள் அனுப்பிச்சிடுறேன், சரிங்களா? இந்த 5 நாள் நடந்தது வந்து சண்டே ஒரு டெஸ்ட் ஓப்பன். நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணணும் இல்லை படிக்கணும்னு சொல்லுங்கள், இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். லாஸ்ட் டைம் போய் நம்ம படிச்சிருந்தது வந்து ரொம்ப சிரமம். ஸோ டைம் கிடைக்கிறப்ப நீங்கள் அந்த சப்ஜெக்ட்டும் படிக்க ஆரம்பிச்சிடணும், சரிங்களா? நான் 16ஆம் தேதி இந்த டெஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன். ஜாயின் பண்ணுற விரும்புகிற ஸ்டூடெண்ட் வந்து எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றத நான் அடுத்த கிளாஸில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். Okay, thank you students. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். நிறைய காரணங்கள் கடத்தவேல.